முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக கேரள அரசு வரும் 30ஆம் தேதி மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்கிறது. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடிக்கு உயர்த்தலாம் என்றும், இந்த பணியை கண்காணிக்க 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழுவை அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து வரும் 30ஆம் தேதி கேரள அரசு மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறு ஆய்வு மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் வெளிப்படையான அமர்வில் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அதில் கோரப்படும் என தெரிகிறது. நீர்மட்டத்தை உயர்த்துவது அணையின் பாதுகாப்பிற்கு தீங்கு விளைவிக்கும் என்றும், தாழ்வான படுகைகளில் வசிக்கும் சுமார் 40 லட்சம் மக்களின் பாதுகாப்பை இந்த தீர்ப்பு கவனத்தில் கொள்ளவில்லை என்றும் மறு ஆய்வு மனுவில் கூறப்பட்டிருப்பதாக தெரிகிறது.